இந்த ரெயின் தியரி ஆஃப் தாதாபாய் நேருஜி. தாதாபாய் நேருஜி என்ன சொன்னார்னா, இந்த தாதாபாய் நேருஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அக்னாலேஜ் தட் த பாவர்ட்டி ஆஃப் த இந்தியன் பீப்புள் வாஸ் டியூ டு த பிரிட்டிஷ் எக்ஸ்பிளைட்டேஷன் ஆஃப் த இந்தியன் ரிசோர்ஸஸ் அண்ட் த ட்ரெயின் ஆஃப் இந்தியன் வெல்த் டு பிரிட்டன். பிரிட்டிஷ் நம்மளை சுரண்டத்துக்கு காரணம், நம்மளோட வெல்த்தெல்லாம் நிறைய சுரண்டிட்டு அவங்களோட வெல்த்தை அப்படியே என்ன பண்ணிட்டார் அவர், ஃபுல்லாக அவங்களோட காலனியல் எக்கனாமி தான் காரணம்னு சொல்லிட்டார். முதல்ல நம்ம இந்தியாவோட வறுமைக்கு காரணம் அவங்களோட, நம்மளோட இந்திய மக்களின் வறுமைக்கு ஃபுல்லாக காரணமே யார், ஃபுல்லாக இந்த நம்ம இந்தியாவோட செல்வங்கள் எல்லாம் என்னது பிரிட்டனுக்கு கொண்டு சென்றது தான் அப்படின்னு ட்ரெயின் தியரி மூலமாக தாதாபாய் நேருஜி நமக்கு சொல்லியிருக்காரு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப மெயின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அகைன் அண்ட் தென் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்னென்ன போட்டிருக்கு பாருங்கள். இந்த மேப்பில் சவுத் அட்லாண்டிக் ஓஷன், ஆப்ரிக்கா, சுயஸ் கனால் எப்படி வந்தது, யூரோப் அண்ட் தென் லண்டன், ட்ரேட் ரூட் எப்படி, ட்ரேட் ரூட் வந்தாங்க இந்தியாவுக்கு அவங்க பிரிட்டிஷ்காரங்க எப்படி ட்ரேட் ரூட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் நவ் ட்ரேடிங் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ், அவங்களோட பிஸ்னஸ் பாலிசி என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல் த ப்ரொடியூசர்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா ஹேட் அ டீப் இம்பேக்ட் ஆன் இந்தியா இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரி. ஃப்ரீ ட்ரேட் பாலிசி ஃபாலோட் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்பல் பை த இந்தியன் ட்ரேடர்ஸ் டு செல் தர் குட்ஸ் பிலோ த மார்க்கெட் ப்ரைஸஸ். இந்தியன் ட்ரேடர்ஸ்லாம் எப்படி சேல் பண்ணணுமா, அவங்க குட்ஸை பிலோ த மார்க்கெட் ப்ரைஸஸ் லெவலுக்கு அவங்க சேல் பண்ணணும், குறைவாக சேல் பண்ணணும் அப்படின்றாங்க. திஸ் ஃபோர்ஸ்டு பை மெனி கிராஃப்ட்மேன் டு அபண்டன் திஸ் ஆன்செஸ்ட்ரல் ஹேண்டிகேப் டேலன்ஸ். இது வந்து எல்லா இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லா அந்த கைவினைப்பொருட்கள் செய்கிற வரையும் கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் குறைஞ்ச விலையில் விற்றால் தான் அவங்களாம் நல்லா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அண்ட் தென் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏம் என்னென்னா, இட் வாஸ் டு பை த மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் த இந்தியன் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ். இந்தியாவில் இருக்க குட்ஸை குறைஞ்ச விலைக்கு வாங்குறது தான் அவங்களோட மெயின் ஐட்டம். ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த கைவினைப் பொருட்கள் எல்லாத்தையும் சீப்பஸ்ட் ப்ரைஸில் வாங்கி அண்ட் செல் தம் டு அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபார் ஹியூஜ் ப்ராஃபிட். இங்கேருந்து குறைஞ்ச இந்த கைவினைப் பொருட்கள் வியாபாரிகிட்டேருந்து கொஞ்சமான விலைக்கு குறைவான விலைக்கு வாங்கி யூரோப்பியன் கண்ட்ரீஸு போய் நிறைய காசு போட்டு அதை விற்று அதில் ப்ராஃபிட் பண்ணுறது தான் அவங்களோட எய்ம். இதனால் ரொம்ப வாழ்வாதாரத்தை அவங்க இழந்திருக்காங்க கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க. திஸ் அஃபெக்டட் த ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி. த பிரிட்டிஷ் ஃபாலோட் த பாலிசி ஆஃப் ப்ரொடக்டிவ் டாரிஃப் தட் வாஸ் மச் அகைன்ஸ்ட் த ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஹெவி டியூட்டிஸ் வேர் சார்ஜ்ட் ஆன் இந்தியன் குட்ஸ் இன் பிரிட்டன். நிறைய டேக்ஸு, இப்போ இந்தியன் குட்ஸுக்கெலாம் நிறைய டேக்ஸ் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, வரியெல்லாம் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்க. ஆனால் அவங்க பிரிட்டனுக்கு கொண்டு போகிற வரி மட்டும் ஏனோ தானோன்னு போட்டுட்டு விட்டுட்டாங்க. பட் த சேம் டைம் த இங்கிலீஷ் குட்ஸ் என்டரிங் இந்தியா வாஸ் சார்ஜ் ஒன்லி நாமினல் டியூட்டிஸ். ஓகேவா.